ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும் இது வந்து அதிகமாக வந்து காடுகளில் விளையக்கூடியது இயற்கையாகவே வந்து மழைக்காலங்களில் விளையக்கூடியது இதை வந்து நம்ம ஓட நீக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக மைதா மாவு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இந்த மஷ்ரூம் அதிகமாக வந்து கடைகளில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க அப்படி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளானை இப்படி இந்த காளானை மட்டும் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கிடைக்காதுங்க நீங்கள் எல்லா வகையான காளான்களையும் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஷ்ரூமை வச்சு நம்ம எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அதற்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க மூன்று கிராம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு பெரிய வெங்காயம் நறுக்கியது குட்டி कुट्टि குட்டியாக நறுக்கியதை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வந்து கோல்டன் கலர் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணும்போது மட்டுந்தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி வந்து ஜூஸியாகவும் இருக்குங்க இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி வந்து அதிகமாக வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஜீரணம் அதிகமாகும் அதாவது டைஜஷன் அதிகமாக ஆகுங்க அதுக்காக நம்ம வந்து இஞ்சி அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வரமிலகல் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தக்காளி குட்டியாக நறுக்கினது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து புளி சேர்த்தாமல் இந்த மாதிரி தக்காளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம தனியா தூள் போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு இதில் தண்ணீர் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிரேவி பதத்துக்கு நல்லா வந்து வரும் வெந்து நல்லா வந்து வரும் அதுக்கு தேவையான அளவு டர்மரிக் பவுடர் எடுத்துக்கலாம் டர்மரிக் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கிரேவி மாதிரி நல்லா ஜூசியாக வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும் இந்த மஷ்ரூமு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சேர்த்துட்டு மஷ்ரூமை நம்ம சேர்த்துட்டு இதில் நல்லா வந்து கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வைங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து வேக வைங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கும் நல்லா வந்து சூப்பவாக இருக்கும் இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி இலை கறி லீவ்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பரிமாறி நம்ம வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூடவும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன் அதுவரை பை பை ஃப்ரம் பிரியா